ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் சூப்பராக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விலாக் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம விலாக் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றி சொல்லிடுறேன். ஹெலன் கெல்லரோட புக்கில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு 101 அனிமல்ஸை எப்படி வரையலாம் அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக ஒரு டீசெண்டாக, அதாவது வரையவே தெரியாதவங்களுக்கு ஒரு டீசெண்டான பிக்சர் வரும், வரைய தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த புக்கு வந்து கிட்ஸுக்கு மட்டும்தான் கிடையாது, பெரியவங்களுமே இதில் இருக்க நிறைய பிக்சர்ஸை வந்து வரைஞ்சி எல்லாம் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம நிறைய ஸ்க்ரீனுக்கு தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது சின்ன குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி. பட் வந்து எனக்கு வேற எந்த ஹாபியும் இல்லை ஸ்க்ரீனை பார்க்கறது தவிர்த்து அப்படின்னா, கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது புக்ஸ். ஸோ புக்ஸ் ரீட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் வந்து இன்னுமே பெட்டராக உங்களுக்கு ஃபீல் ஆகுறது நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் உங்கள் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த புக்கோட விலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இந்த புக்கோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம விலாகுக்குள்ள போயிடலாம். ஸோ இது வந்து பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு கொஞ்சம் லைட்டா நான் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ கீழே பின்னாடி வந்து பேக்ரவுண்ட், அப்புறம் வந்து கொஞ்சம் பூ, அப்புறம் டேபிள்ல வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வாங்கியிருந்தேன். ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் வாங்கிட்டேன். இந்த கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா கார்ட்போர்ட்ல செஞ்சது. இந்த மாதிரி 4 பீசஸா வரும். இது வந்து நான் செஞ்சது கிடையாது, நான் இந்தியால இருந்து வாங்கிட்டு வந்தது. இது இந்த மாதிரி 4 பீசஸா இருக்கிறதுனால இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். நம்ம வந்து லக்கேஜில் போட்டு எடுத்துட்டு வரதுக்கும் ஈஸியாக இருக்கும். உடையுமோ இல்லைனா வந்து நிறைய ஸ்பேஸ் எடுக்குமோ இல்லை வெயிட்டா இருக்குமோ அப்படின்ற கவலையே கிடையாது. பட் எல்லா ஒரு ஃபெஸ்டிவல் டைமும் இந்த கோபுரம் வீட்டில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ஜென்ரலாகவே கோபுரமும் சரி இல்லை வந்து தேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டச் வந்து, அதுவும் இந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற கோபுரம் வந்து நான் சொன்ன மாதிரி யூஎஸ்ல அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்துடவும் முடியாது. ஸோ இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த ஹைலைட் வந்து இந்த கோபுரம். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம கையிலேயே செஞ்ச பிள்ளையார், அவரையும் வந்து உட்கார வச்சாச்சு. இந்தியன் ஷாப்ல வந்து நம்ம போன விலாக்ல போட்டிருப்பேன், எல்லா சைஸ்லயும் பிள்ளையார் இருக்கதான் செய்வாரு. பிரைஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்ம கையால செஞ்ச பிள்ளையார் வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஸோ எல்லா வருஷமுமே சரி, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை இல்லை எனக்கு வந்து முடியலனாலுமே நான் வந்து கண்டிப்பாக எனக்கு இந்த பிள்ளையாரை செய்யணும் அப்படின்றதுல நான் எப்போவுமே அப்படியே கண்ணும் கருத்துமாக இருப்பேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே என் பிள்ளையார் வந்து ரெடி ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு பின்னாடி இருக்க குடையுமே பார்த்தீங்கன்னா கையிலேயே செஞ்சது தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருப்போம். ஸோ அதை நான் எப்போவுமே பத்திரமாக வச்சுருக்கேன். ஸோ எவ்ரி பிள்ளையாருக்கு அதையும் எடுத்து வச்சுருவேன். இப்போ பிள்ளையாரும் அழகா சிம்பிளா டெக்கரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பலகாரம் எல்லாம் செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான். பிள்ளையார் சதுர்த்தி பலகாரம் வந்து நம்ம நிறைய விலாக்ஸ்ல, விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் விலாக்ஸ்ல போட்டுட்டோம். ஸோ அதனால திரும்ப அதே சொல்றது பதிலாக நான் ஏதாவது புதுசா இருந்துச்சுன்னா அதை பத்தி மட்டும் நான் சொல்றேன் நான் இந்த விலாக்ல. ஸோ நைட்டே ஊற வச்ச கொண்டக்கடலையை ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் வேக வச்சிட போறேன். அது ஒரே ஷாட்ல தான் வேக வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார் சதுர்த்தினாலே வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் வந்து கொழுக்கட்டை இந்த மாதிரி பூர்ணம் வச்ச கொழுக்கட்டைலாம் பண்ணுறது. மிச்சம் அந்த நார்மல் பிடி கொழுக்கட்டை அது ரொம்ப ஈஸி. பட் பூர்ண கொழுக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை கிட்ட நான் மாட்டினேனா இல்லை என் கிட்ட கொழுக்கட்டை மாட்டுச்சா அப்படின்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அக்க போறாதான் போகும். சரி, ஷேப்பாக முக்கியம் டேஸ்ட்டு தான் முக்கியம்னு பல வருஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ ஓகேன்னு சொல்லி செஞ்சிருவேன். பட் இந்த வாட்டி கண்டிப்பாக இதனோட சீக்ரெட்டை பிரேக் பண்ணோம், இது எப்படி நம்மளுக்கு வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து நான் ஒரு மெத்தட நான் வந்து நானே கண்டுபிடிச்சது தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூரி ப்ரெஸ் இருக்கும். அதுல வந்து ஒரு ஜிப்லாக் பேப்பரை இந்த மாதிரி 2 ஷீட்டா வச்சுக்கோங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று, அதுலேயும் கண்டிப்பாக எண்ணெய் தடவணும். அதே மாதிரி வந்து மாவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் பிசையணும். இடியாப்பம் மாவு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். அந்த மேல் மாவுன்றது ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன பால்ல அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி பூரி ப்ரெஸ்ல போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஃபர்ட்லெஸ்ஸா அது வந்து ஃபிளாட் ஆகிடும். அப்படி ஈவனா ஃபிளாட் ஆகும், நீங்க கையை வச்சு தட்டணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அதுல கொஞ்சம் பூர்ணத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். நீங்க வந்து இந்த மாதிரி ஹாஃப் மூன் ஷேப்ல பண்றீங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லயே நீங்க வந்து கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அதே மாதிரி பூர்ணத்துக்கு வந்து நம்ம தேங்காய் வெல்லம் போடுவோம் இல்லையா, அது கூட கொஞ்சம்
மில்க் பவுடரையும் போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி பாருங்க, அதோட டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மோதகம் சைஸ்ல நான் வந்து கொழுக்கட்டை ட்ரை பண்றேன். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஈவனான ஒரு சர்க்கிளா இருக்கணும், அப்பதான் வந்து மோதகம் வந்து கொஞ்சம் அழகா இருக்கும். இதுல நம்ம ஃபில்லிங் வச்சுட்டு அப்படியே மூடிட வேண்டியதுதான். என்கிட்ட வந்து அந்த கொழுக்கட்டை ப்ரெஸ் அந்த இதுவும் இருக்குது, பட் வந்து அது இன்னும் டைம் கன்சூமிங்காக இருக்கும். நம்ம ரொம்ப நிறைய நேரம் வந்து கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, ஏன்னா வந்து இன்னைக்கு நிறைய வந்து பலகாரமும் இருக்கும். ஸோ என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் மணி கொழுக்கட்டை, லட்டு, அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை, அப்புறம் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை, அதுவே ரெண்டு டைப் நான் பண்ணேன் நான். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பிள்ளையார் சதுர்த்திக்கு செஞ்ச பலகாரங்கள். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு பலகாரத்தை படைச்சிட்டு விளக்கு ஏற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பூந்தி லட்டு, இது வந்து மணி கொழுக்கட்டை, இதில் நம்ம 2 வகையான சுண்டல், இது வந்து பால் கொழுக்கட்டை. இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு உருட்டுறதுக்கு, சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா. அப்புறம் கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, பூர்ணம் வச்சது நான் 2 வகை பண்ணேன். ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, ஊரே பார்க்க போன கோட் மூவிக்கு தான் வந்திருக்கோம். படம் ரிலீஸ் ஆகி 2 டேஸ் ஆச்சுனாலும் நாங்கள் இன்னைக்கு தான் வந்திருக்கோம், ஏன்னா வீக் டேஸில் மூவி போக்குறது அவ்வளோ பாசிபிள் கிடையாது, அதனால வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ சாமியை கும்பிட்டுட்டு எனக்கு ரெஸ்டே வந்து இந்த தியேட்டரில் தான். இந்த படம் வந்து ரிவ்யூஸ்லாம் நாங்கள் எதுவுமே பார்க்காம தான் போனோம். எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வாட்ச் பண்ணுற மாதிரியான மூவி தான். ஏன்னா வந்து நம்ம ஜென்ரலாக வந்து டபுள் ஆக்ஷன் அப்படின்ற போது வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி ஒரு மச்ச வச்சா ஆள் மாறுற மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் காணப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவாச்சும் இந்த படத்தை வந்து நம்ம தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஒரு லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு அப்படின்னாலுமே எனக்கு வந்து ஒரு டைம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு மூவி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாமிக்கு நிறைய பழங்கள்லாம் வச்சு படைச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதை வச்சு நான் கொஞ்சம் பஞ்சாமிர்தம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன் நான். ஸோ இதுக்கு வந்து பழங்கள், அப்புறம் வந்து கொஞ்சம் பேரிச்சை பழம், அப்புறம் முந்திரி, கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, நெய், அப்புறம் வந்து தேன், அப்புறம் கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கூட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஷ்யூ வந்து நம்மளுக்கு கடிச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நம்ம அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். பட் வந்து கொஞ்சம் பவுடராக பண்ணிட்டோம் அப்படின்னா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். சில பேர் கேஷ்யூ கூட பிடிக்காதவங்க இருக்காங்க, ஸோ எங்கள் வீட்லேயே இருக்காங்க. ஸோ அதனால நான் அதை ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 4-5 டேட்ஸு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சாமிர்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஈஸியாக கிடைக்கும், பட் இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சால் தான் உண்டு. நம்ம அங்கே கோயிலே போனாலே ஏதாவது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம், பட் இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து பண்ணால் தான் உண்டு. இங்கேயும் நான் பெருசாக கோயிலில் கூட நான் பஞ்சாமிர்தம் பார்த்தது கிடையாது, நாங்கள் போகிற டைமில் மேபி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், அது கொஞ்சம் தான் நான் பண்ணுறேன், ஏன்னா வந்து வீட்டுக்கு தான்றதுனால நம்ம ஃபுல்லாத்தையும் காலியும் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ அதனால எல்லாத்தையும் ஒரு ஒரு பழம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். வாழைப்பழம் மட்டும் 2. இதுக்குமே வந்து அந்த பூவம்பழம் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, பட் அதெல்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ நார்மலாக நம்ம காஸ்கோவில் கிடைக்கிற பழம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை வந்து நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த பஞ்சாமிர்தத்துக்கே வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் டேஸ்ட்டு கொடுக்கறது வந்து இந்த வாழைப்பழம். எக்ஸ்ட்ராவாக கூட இதை சேர்க்கணும்னு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாட்டு சர்க்கரை, வெள்ளத்துக்கு பதில் நாட்டு சர்க்கரை நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 1/4 கப்லேருந்து ஒரு உங்கள் இனிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பேரிச்சம்பழம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், அப்புறம் வந்து ஆரஞ்சு, ஆப்பிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பீச் வச்சுருந்தேன், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை. ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கல. இதை தவிர்த்து நீங்கள் வந்து கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மாதுளை பழம் சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தேன் சேர்த்துக்கலாம். தேனுமே வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க.
இந்த பஞ்சாமிர்தம் வந்து நீங்க கையில வச்சு பேசஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்க இது வந்து வச்சு சாப்பிட போறோம் அப்படின்றதுனால நான் வந்து கிளவுஸ் தான் நான் யூஸ் பண்ண போறேன். தேனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பஞ்சாமிர்தம் அப்படின்னாலே வந்து மிக்சிங் தான். ஸோ அது வந்து கண்டிப்பா ஒரு 5-10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு அது டேஸ்ட் இன்னுமே நல்லா கூடும். நெக்ஸ்ட் வந்து நெய். நெய் வந்து நம்மளுக்கு அந்த பஞ்சாமிர்தம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அவ்வளோதான் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தேவை இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பழங்கள் எல்லாம் கட் பண்ணிடலாம். நம்ம வாழைப்பழம் ஆரஞ்சுக்கு கண்டிப்பாக தோல் எடுத்துருவோம். பட் ஆப்பிள் பேர் அண்ட் பீச்சுக்கு வந்து நீங்கள் தோலோடு போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பழங்கள் எல்லாமே வந்து நல்லா கனிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா பஞ்சாமிர்தம் இன்னுமே டேஸ்டாக இருக்கும். இல்லை அட்லீஸ்ட் வந்து வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதுவாச்சும் இன்னும் நல்லா பழுத்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினோம். பட் வந்து இது அழுகலை, ஆனால் கசக்கவும் இல்லை, நல்லா தான் இருக்குது. பட் இந்த கலர் வந்து இப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் இதை எடுத்துக்கல. ஸோ நானும் ஏதாவது ஒரு பீஸாச்சு வெள்ளையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தேன், கிடையாது. ஸோ அதனால் இதை நம்ம சேர்த்துக்கல வேண்டாம். நெக்ஸ்ட்டு பேர். இப்போ நம்ம கட் பண்ண பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி சொல்ல சொல்லையாக உரித்து நீங்கள் கட் பண்ணணுனாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து முழுசாக தான் போட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க நார் எடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கையை யூஸ் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா வந்து ஆரஞ்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும்னா நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து பிசையணும். நெக்ஸ்ட் நம்ம காஷ்யூ பவுடர் சேர்த்துக்கலாம். பஞ்சாமிர்தம் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுடுங்க. ஊற ஊற இன்னுமே நிறைய டேஸ்ட் இருக்கும். அடுத்து ஒரு சின்ன பிஞ்ச் வந்து பச்சை கற்பூரம். இது வந்து நம்ம கோயிலில் கொடுக்கும் போது ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அது அந்த வாசனை வந்துடும். கடைசியா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டாச்சு. எவ்வளவு மிக்ஸ் பண்ண முடியுமோ மிக்ஸும் பண்ணியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்றதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ல இருக்கிற இந்த ஜூஸ் எல்லாம் அப்படியே வெளியே வந்துடும். நம்ம கட் பண்ணி போடும் போது இருந்த அந்த அளவுக்கு கூட இருக்காது, கொஞ்சம் அப்படியே எல்லாம் கொஞ்சம் டிஃபார்ம்டா ஆன மாதிரி இருக்கும். அதாவது எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்கார்பரேட் ஆயிட்டு இருக்கும். நம்ம பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால நல்லா அப்படி கோயிலில் கொடுக்குற மாதிரியான ஒரு நல்ல வாசனையோட இருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாமிஸ் லவ் கிச்சனோட எப்பவும் இணைஞ்சிருங்க. எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.